இந்த பதிவினை வழங்குவோர் மையம் டாக்டரி. உங்கள் மனசுக்கு ஏற்ற வரணமைய உடனடியாக சேவை மையத்தை அணுகவும். பதிவு இலவசம், உடனடியாக திருமணம் கைகூடும். அன்பார்ந்த டாக்டர் தமிழ் சேனலிய நாமக்கல் கணேசருடைய வணக்கங்கள். ஓம் ஸ்ரீ குரு பியோ நமக, ஓம் ஸ்ரீ மகா கணபதியே நமக, ஓம் ஸ்ரீ சாயி நாதாய நமக. இப்பொழுது குரு பெயர்ச்சி 2019, அதாவது 29/10/2019 அன்று செவ்வாய்க்கிழமை அதிகாலை 3:49 மணிக்கு விருச்சிக ராசியிலிருந்து தனுசு ராசிக்கு குரு பகவான் பிரவேசிக்கிறார். அந்த குரு பெயர்ச்சியினால் மீன ராசிக்கு உண்டான குரு பெயர்ச்சி பலன், இந்த குரு பெயர்ச்சி பலனால் எவ்வாறு நன்மை தர காத்துக் கொண்டிருக்கிறது என்பதை பற்றி இப்பொழுது பார்க்க இருக்கிறோம். நிறைவான செயல், குறைவான பேச்சு என்கின்ற ஒரு நிலையுடைய மீனராசி அன்பர்களே, உங்களுடைய ஜென்ம ராசிக்கு நவம ஸ்தானமான பாக்கியஸ்தானமான 9 இடத்திலே இருந்து கர்மஸ்தானமான 10 இடத்திற்கு குரு பகவான் விரைகிறார், பிரவேசிக்கிறார். அப்படி இடம்பெயர்கின்ற பிரவேசிக்கின்ற குரு பகவான் பிரகஸ்பதி பகவான் 5வது பார்வையாக தனஸ்தானத்தை பார்வையிடுகிறார், 7வது பார்வையாக சுகஸ்தானமான 4 இடத்தை பார்வையிடுகிறார், பாக்கிய பார்வையாக சஜமஸ்தானமான 6 இடத்தை பார்வை செய்கிறார். இப்படி பார்க்கின்ற இந்த குரு பகவானுடைய பார்வையினால் என்னென்ன நன்மைகள் உங்களுக்கு கிடைக்க இருக்கின்றன? தனஸ்தானத்தை பார்வையிடுகின்ற குரு பகவானால் வாக்கு, குடும்பம், தனம் என்கின்ற மூன்றையுமே மிக சிறப்பான முறையிலே அபிவிருத்தி செய்ய காத்துக் கொண்டிருக்கிற ஒரு குரு பெயர்ச்சியாக இந்த குரு பெயர்ச்சி இருக்கப் போகிறது. தொழிலே நல்ல அபரிதமான லாபத்தை கண்டு நல்ல தனவரவை உடையக்கூடிய ஒரு சூழ்நிலை அமைந்துவிடும். கொடுத்த வாக்கை முழுவதுமாக காப்பாற்றி விடுவீர்கள். ஒட்டுமொத்த குடும்பமும் மகிழ்ச்சியிலே கொண்டாட்டத்திலே திளைக்கின்ற ஒரு காலமாக இந்த குரு பெயர்ச்சி இருக்கப் போகிறது. சதுத்தகேதமான 4 இடத்திலே கருணாகம் இருந்தாலும், குரு பகவான் சனிகேது பகவான் சங்கமித்து இருந்தாலும் அவருடைய பார்வை களத்திர ஸ்தானத்திற்கு உண்டான ஒரு சில பலன்களை இந்த இடத்திலே 4 இடத்திலே பார்ப்பதன் மூலம் தாயாருக்கும் மனைவிக்கும் உள்ள ஒரு அன்பினை நெருக்கத்தை அதிகரித்துக் கொடுக்கும். மேலும் தாயாருடைய உடல்நலத்தை மிக சிறப்பான முறையில் பேண வைக்கும். சொந்த வீடு, வண்டி வாகன வசதிகளை உங்களுக்கு சிறப்பான முறையில் அமைத்துக் கொடுக்கும். இதுவரை பாதியிலே கட்டி நின்றிருந்த கட்டிட வேலைகள் மலமளவென தொடங்கி கிரகப்பிரவேசத்திற்கு வழிவகுக்கும். புதிய வீடு, வண்டி வாகன சேர்க்கையும் அமைந்துவிடக்கூடிய காலம் இந்த காலம். 6 இடத்தை பார்க்கின்ற வகையிலே கடன் முழுவதுமே மறைந்துவிடும். நோயிலிருந்து உங்களுக்கு பூரண விடுதலை கிடைத்துவிடும். ஆரோக்கிய மேம்பாடு என்பது அடையக்கூடிய ஒரு காலமாக இந்த குரு பெயர்ச்சி இருக்கப் போகிறது. உங்களுடைய ஆற்றல் அதிகரிக்கக்கூடிய காலம் இந்த காலம். பிரச்சனைகள் என்பது ஒவ்வொன்றாக மறைந்துவிடும். வருமானம் வெகு சிறப்பு. சில காரியங்களிலே வெற்றி காண்பது என்பது மிகவும் எளிதாக அமைந்துவிடும். சுபகாரிய நிகழ்வுகள் என்பது தடைகளுக்கு உள்ளாகி நின்றிருந்த சுபகாரிய நிகழ்வுகள் நல்லபடியாக நடந்தேறும். உத்தியோகஸ்தர்களுடைய திறமை வெளிப்பட்டு அவர்களுக்கு கௌரவமும் மதிப்பும் அந்தஸ்தும் கூடுகின்ற ஒரு காலமாக இந்த குரு பெயர்ச்சி இருக்கப் போகிறது. ஆன்மீக நாட்டம் அதிகரித்து குலதெய்வ வழிபாடை நீங்கள் மேற்கொள்வீர்கள். ஆலய தரிசனமும் அருளாளர் ஆசி என மனம் நாடி செல்லும். தொழிலே சில மாற்றங்கள் செய்து மிக அற்புதமான பலன்களை நீங்கள் அடைந்து விடுவீர்கள். கணவன் மனைவி வீண் விவாதம் என்பது தோன்றி மறைந்த அந்த காலங்கள் மறைந்து இப்பொழுது ஒருவருக்கொருவர் நல்ல நெருக்கமான ஒரு நிலை அமைந்துவிடும். வார்த்தை போரினால் தவித்துக் கொண்டிருந்த இருவருமே ஒருவருக்கொருவர் சமாதானமாகி குடும்பத்தை ஒற்றுமை வெகு சிறப்பாக மேற்கொள்வீர்கள். மருத்துவ செலவு என்பது அளவே இல்லாமல் போகும். சேமிப்பு உயர்ந்து செலவு குறையும். உத்தியோக பெண்கள் அவர்கள் விருப்பம் அனைத்துமே நிறைவேறுகின்ற ஒரு காலமாக இந்த காலம் இருக்கும். மாணவ செல்வங்கள் விளையாட்டு போக்கினை தவிர்த்து நல்லபடியாக கவனமாக படித்து நல்ல மதிப்பெண்களை பெற்று விடுவார்கள். அண்டை அயலா உறவு என்பது மேம்பாடுடைய காலமாக இந்த காலம் இருக்கும். நண்பர்களுடைய உதவி தக்க சமயத்திலே உங்களுக்கு கிடைக்கின்ற ஒரு சூழ்நிலை அமைந்துவிடும். குடும்ப தேவைகள் அனைத்துமே நீங்கள் பூர்த்தி செய்து விடுவீர்கள். குழந்தைகளுடைய எதிர்கால திட்டத்தை
மிக சிறப்பாக அமைத்துக் கொடுப்பீர்கள். புதிய தொழில்நுட்பத்தை தொழிலே புகுத்தி அதில் மிக சிறப்பான லாபத்தை நீங்கள் அடைந்துவிடுவீர்கள். புதிய முதலீடுகளும் உங்களுக்கு பலன் தர துவங்கும். ஆடம்பர பொருள் மீது சற்று ஆர்வம் ஏற்படலாம் என்றாலும் கூடுமானவரை அவற்றை தவிர்க்க முயற்சி செய்யுங்கள். கடன் என்பது முழுவதுமாக உங்களை விட்டு நீங்கிவிடும். கல்யாண பேச்சு என்பது இல்லத்திலே ஏற்பட்டு சுபகாரிய நிகழ்வுகளால் அந்த கல்யாணம் என்பது மிக சிறப்பாக நடந்தேறும். வேலை பளு என்பது அறவே மறைந்து உங்களுக்கு மேலதிகாரி மூலம் நல்ல பாராட்டும் பரிசும் கிடைப்பதோடு அல்லாமல் புதிய பதவி உயர்வும் ஊதிய உயர்வும் கிடைப்பதற்குரிய காலமாக இந்த காலம் இருக்கும். கணவன் மனைவி ஒருவருக்கொரு விட்டுக் கொடுத்து உங்கள் அன்பினை வளர்த்துக் கொள்வீர்கள். மேலும் பெண்கள் அவர்களுடைய தாய் வீட்டு ஆதரவு மிக சிறப்பான முறையில் அமைந்துவிடும். அவர்கள் விரும்பிய வண்ணமே ஆடை ஆபரண சேர்க்கை என்பது நல்லபடியாக அமைந்து அவர்களுக்கு நல்ல சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய நேரமாக இருக்கப் போகிறது. எரிச்சல் மன உளைச்சல் என்கின்ற நிலை அனைத்துமே முழுவதுமாக மாறி குடும்பம் ஒட்டுமொத்தமே அமைதி சந்தோஷத்திலே திளைக்கும். எதிர்காலத்துக்கு தேவையான அனைத்து விஷயங்களும் நல்லபடியாக நடக்கின்ற காலமாக இந்த காலம் இருக்கும். தெய்வ வழிபாடு உங்களுக்கு துணைக்கு நல்லபடியாக இருக்கிறது. மேலும் திருமண வயது உடைய வரன் மதுவிற்கு நல்லபடி நிச்சயமாகி குடும்பத்திலே கல்யாண நிச்சயம் நடந்து குது குடும்பம் முழுவதுமே குதூகுலம் சந்தோஷம் கொண்டாட்டம் என விருந்து விழா என களை கட்டக்கூடிய நிலை உள்ளது. உறவினர் வருகையால் சுகவரையும் ஏற்பட்டாலும் மகிழ்ச்சி ஏற்படும். பெற்றோர்களுடைய ஒருமித்த ஆதரவு உங்களுக்கு நல்லபடியாக கிடைக்கும். பொருளாதார உயர்வு என்பது மிக சிறப்பாக அமைந்துவிடக்கூடிய காலம் இந்த காலம். ஒரு சிலருக்கு வீடு மனை வாங்கணும் மிக சிறப்பாக அமைந்துவிடும். தொழிலே சிறப்பான முன்னேற்றம் மிகுந்த அதிர்ஷ்ட காலமாக மாறக்கூடிய காலம் இந்த காலம். மதிப்பு மரியாதை அந்தஸ்து கௌரவம் என சமூகத்திலே கொடிகட்டி பறக்கக்கூடிய ஒரு நிலை உங்களுக்கு ஏற்படும். கர்மஸ்தானமான 10 இடத்திலே குரு பகவான் வந்து விடுகிறார் என்று கவலைப்பட வேண்டாம். ஏனென்றால் அவருடைய ஆட்சி பெற்ற இடமாக அது இருப்பதனால் மிகுந்த நன்மைகளைத்தான் தருவாரே ஒழிய உபஜயஸ்தானமாக இருப்பதால் அந்த ஸ்தானத்தினுடைய மதிப்பை உயர்த்துவாரே ஒழிய நீங்கள் கவலைப்பட வேண்டியதில்லை. எனவே எந்த பங்கமும் வந்துவிடாது. எனவே மீனராசிக்காரர்களுக்கு ஏறக்குறைய 75 விழுக்காட்டிற்கு மேல் மிகுந்த நற்பலன்களை தர காத்து கொண்டிருக்கிறார் குரு பகவான். எனவே வியாழக்கிழமை தோறும் வெள்ளை கொண்டக்கடலை மாலையை போற்று திருச்செந்தூர் முருகப்பெருமானுக்கோ அல்லது ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி சுவாமிக்கோ அல்லது ஆலங்குடி குருபகவானுக்கோ சாற்றி நீங்கள் வணங்கி வந்தீர்கள் என்றால் உங்களுடைய அனைத்து விருப்பங்களையும் பூர்த்தி செய்து விடுவார் இந்த குருபகவான் பிரகஸ்பதி. விரும்ப இலை கொண்டு சிவ வழிபாடு செய்வது உங்களுக்கு மிகுந்த சிறப்பினை தரக்கூடிய ஒரு காலமாக இருக்கும். ஓம் ஸ்ரீ மகாதேவாய நமக, ஓம் ஸ்ரீ மகாதேவாய நமக என்கின்ற மகாமந்திரத்தை 21 முறைக்கு குறையாமல் வியாழந்தோறும் ஜபித்து வாருங்கள். உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கு எல்லா நாளும் பெற்றுத்தர எல்லாம் அந்த இளைஞனை வேண்டி பிரார்த்தனை செய்து கொண்டு விடைபெறுவது அன்பு நாமக்கள் கணேசையும் வணக்கம். சரியான நபரை உங்கள் வாழ்க்கை துணையாக தேர்ந்தெடுக்க தமிழகத்தின் நம்பர் 1 சேவை மையத்தை அணுகவும். ஃப்ரீ ரெஜிஸ்ட்ரேஷன். ஒவ்வொரு கம்யூனிட்டியிலையும் பல ஆயிரக்கணக்கான சாய்ஸஸ். உங்களுடைய ஜோடி பொருத்தமும் ஜாதக பொருத்தமும் துல்லியமாக பார்க்கலாம். உங்க விருப்பப்படி லைஃப் பார்ட்னர் கிடைக்கணும்னா கீழே இருக்கிற லிங்க கிளிக் பண்ணுங்க. உடனடியா ஃப்ரீயா ரெஜிஸ்டர் பண்ணுங்க. இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணி டாப் நியூஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.